நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டார்கள் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? எவனை நியமிச்சிட்டாரோ அவன்லாம் விசுவாசித்தானா? நான் விசுவாசித்தேன் கூட சொல்ல முடியாது சார். கிருபையில நான் என்று ஒன்றே இல்ல. நான் விசுவாசித்தேன் அதனால போனேன் கூட சொல்ல முடியாது. இல்ல, உன் பேரை எழுதுனே அதனாலதான் நீ விசுவாசிக்கிற. முத்திரை சீல் அப்படின்னா அங்கே பாருங்க, எல்லாம் சொல்லுங்க சீல். சீல்னா என்னது? நல்லா என்ன பாருங்க, சீல்னா என்ன? சீலுக்கு நிறையா மீனிங் இருக்கு. அந்த வீட்டை சீல் வச்சுட்டாங்க சார், அதுக்கு பேர் சீல் தான் சார். ஒரு டாக்டரை பார்த்து அட்டஸ்டேஷன், ஒரு சீல், ஹி இஸ் குவாலிஃபைடு சீல். ரேஷன் கார்டு ஒரு முத்திரை, ஆதார் கார்டு ஒரு முத்திரை, அடுத்து சொல்லிட்டே வாங்க, பேன் கார்டு முத்திரை. ஒருத்தன் பாருங்க ஃபுல்லாக தொங்க போட்டு அப்படியே போகிறான், இனி எதையும் இனி கேப்பண்ணி அப்படின்ற மாதிரி. இந்த மோடி வந்த அப்புறம் ஏகப்பட்ட கார்டு சொல்லிட்டாரு. ஆமாம், ஆனால் நான் இன்றைக்கி வரையும் விசிட்டிங் கார்டே அடிக்கல, ஆனால் இவங்க கார்டே இவ்வளோ கார்டு இருக்குது. இவ்வளவு கார்டும் உங்களுக்கு கொடுத்தப்ப அத்தனை கார்டுக்கும் அங்கே ஒரு லெட்ஜரில் ஏற்றிருக்கிறாயே, நீ ஏமாற்றவே முடியாது. உங்கள் பேர் அங்கே இருக்குது, இருக்கா இல்லையா? இந்தியன் கவர்மெண்டில் உங்கள் பேர் இருக்கா இல்லையா? ஆ, பாஸ்போர்ட் எடுத்தீங்கன்னா இது ஒரு முத்திரை, இது உங்களுக்கு தான். ஆனால் அங்கே ஒரு பேர் இருக்கா இல்லையா? இருக்கு. அந்த பேர் இல்லாமல் எடுத்தால் அந்த பாஸ்போர்ட்டுக்கு பேர் என்ன? போலி பாஸ்போர்ட்டு. அப்போ நம்ம எல்லாருக்கும் முத்திரை போடுறதுக்கு முன்னாடி அங்கே அவர் ஏற்றிருக்கிறாரு. இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் வரப்போகிறவங்க. பைபிள் தெளிவாக சொல்லுது, நித்திய ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவர்கள் எவர்களோ. இன்னொரு ஷாக்கான விஷயத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு பேர் எழுதுனான்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. பைபிள் என்ன சொல்லுது? எவன் பேரெல்லாம் எழுதியிருக்கிறாரோ அவன்லாம் ரசிக்கப்பட்டான்னு இருக்கு. புரியுதா புரியலையா? ரெண்டு சொல்லுங்க. ரசிக்கப்பட்டவனு பேர் எழுதலையா? பேர் எழுதிட்டாரா? ஜஸ்டினை வர சொல்லிடா. ஐயா, அவர் சினிமாவில் படம் பார்த்துக்கிட்டு இருக்க, தேட்டர் பார்த்து பாருங்க. பேர் எழுதுறா? ஐயா, ஒன்றும் ரசிக்கப்பட, ரசிக்கப்பட வைப்போம், எழுது. எழுதிட்டு எங்க இருக்கும்? அப்போஸ்தலர் 48 வாசமா. புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு, புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள், எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். நல்லா கையை தட்டுங்க. ஆமா, நம்மள என்ன நினைக்கிறோம்? விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டார்கள் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? எவனை நியமிச்சிட்டாரோ அவன்லாம் விசுவாசித்தானா? நான் விசுவாசித்தேன் கூட சொல்ல முடியாது சார். கிருபையில நான் என்று ஒன்றே இல்ல. நான் விசுவாசித்தேன் அதனால போனேன் கூட சொல்ல முடியாது. இல்ல, உன் பேரை எழுதுனே அதனாலதான் நீ விசுவாசித்தன்றாரு. நம் பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீங்கள் ஏன் ரட்சிக்கப்பட்டீர்கள் தெரியுமா? உங்கள் பெயர் அவர் எழுதி இருந்தார், அதனால தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. இல்ல சார், நான் அந்த கூட்டத்துக்கு போனாலும் ரட்சிக்கப்பட்டேன். உன் பேரை எழுதுனால தான்டா கூட்டத்துக்கே கூட்டிட்டு வந்தார் உன்னை. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நியமிச்சிட்டாரான் தேவன். நியமிச்சு உங்களை ரட்சிக்கப்பட வச்சு உங்களுக்கு அந்த முத்திரையை கொடுத்து தைரியமாக போனார் கர்த்தர். அதனால் கிருபைக்குள்ளாக இருக்கிற நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் விசுவாசிகளான போது உங்கள் மீது ஒரு முத்திரை போடப்பட்டது. ஆமேன்னு சொல்லுங்க. அவர் பேரை எழுதியிருந்தார், என்னை விசுவாசிக்க வச்சார், விசுவாசித்தவொடனே என் மேலே ஒரு முத்திரையை போட்டு என் கையில் காடை கொடுத்து வந்து சேர்ந்துடுறான்ட்டு. இந்த முத்திரையை மாற்றவே முடியாது. ஆமேன்னு சொல்லுவோம். இன்றைக்கு பெரிய பிரச்சனை, கிறிஸ்தவனுடைய பிரச்சனை, நம்ம பரலோகத்துக்கு வருவேணான்றது தான். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். நீ பரலோகத்துக்கு வந்து சேரமாட்டேன் சேரமாட்டேன்னு ஜனங்களை மிரட்டி 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 பிரசங்கம் பண்ணி, ஒரு குறிப்பிட்ட சபை
பிரசங்கமண்ணி ஒருத்தன் இரவெல்லாம் பயந்து மெண்டல் ஆயிட்டான் மெண்டலாவே ஆகி உசிலம்பட்டியில் சுத்திட்டு இருக்காரு அவர் என்ன செய்வார் பஸ் ஸ்டாண்ட்ல வர நிப்பாட்டி நான் பரலோகத்துக்கு வந்துடுவேனா சார் நான் பரலோகத்துக்கு போயிடுவேனா பரலோகத்துக்கு போயிடணும் பயமா இருக்கு நான் பரலோகத்துக்கு போயிடுவேனா பரலோகத்துக்கு போயிடுவேனா பாவம் இருக்கிறவன் என்ன ஆகிட்டாங்க மென்டல் ஆகிட்டான் எனக்கு தெரிந்த நம்ம நண்பர்கள் இங்கே ஒருத்தர் இருக்காரு குமார் குமாரவே என்னென்ன ஆகிட்டாங்க கொஞ்ச நாள் வந்து பிரிஞ்சு உன்னதமான உபதேசம் கேட்க போறேன்னு போயிட்டாப்ல குமார் நான் சொன்னேன் குமார் அது சுமார் நீ போகாத போயிட்டாப்புல இல்லை இல்லை நாங்களாம் சியோனுக்கு போகிறோம்னாப்புல கடைசியில் ஐசியூ கூட்டு போயிட்டாங்க என்னன்னா நைட்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டார் எந்திரிச்சு உட்காந்து அல்ல ஆரம்பிச்சிட்டா கூட நான் இப்போ பரலோகத்துக்கு போகணும் தெரில தெரிலன்னு கடைசியில் பிசாசில் இழுத்துட்டு போகிற அந்த ஃபீல்டு என்னை பயப்படுகிறவர்கள் பரலோகத்துக்கு போகவே முடியாதுன்ற இருக்கு இவனால் முடிஞ்சளவு எல்லாரும் பயமுறுத்தி கடைசியில் திரும்ப கூட்டிட்டு வந்தார் ஒரே செய்தியில் அடிச்சு தகர்த்துட்டார் ஆகியானவர் சார் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நிச்சயம் அது ஃபாதர் பண்ணவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்து ஒரு இடத்தில் பரலோகம் தாய் வீடுன்றாங்க ஆமாம் நீ தாய் வீடை விட்டு வேறு நாய் வீட்டுக்கா போக முடியும் தாய் வீட்டுக்கு தாங்க போக முடியும் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஆமாம் சொல்லுவோம் ஆகையால் நம்முடைய பெயர்கள் ஜீவபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என் மீது ஒரு முத்திரை இருக்கிறது